வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கெத்தி சட்னி சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த சட்னி ரெசிபி, இந்த சட்னி இல்லைங்க, ஒரு வித்தியாசமான ஒரு சைட் டிஷ் தான் வடகறி. மெட்ராஸ்ல ஃபேமஸான வடகறி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ரெசிபியோஸும் உங்களுக்கு வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, 3 தக்காளி, 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இதுக்கு தாளிக்கு சில மசாலா பொருட்கள் வேண்டும். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் லேசாக உப்பு, கொஞ்சம் தேவைக்கேற்ப ஒரு அரை உப்பு கலந்து, நம்ம ஒரு உருட்டி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோட பதம் பாருங்கள், நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்குது. இந்த பதத்துக்கு வேக வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தை நீளமான, அதாவது ரொம்ப பொடியாக அந்த மாதிரி நறுக்காமல் நீளமாக நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வடகறி வந்து 2 விதமான, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து 2 வேர்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து வடையாக தட்டி போட்டு, அதாவது வறுத்து நம்ம வடையை மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம்ல, அந்த பொறிச்செடுத்த வடையில் வந்து உதுத்து செய்கிற ஸ்டைல் ஒன்று. அப்போ இந்த மாதிரி வேக வச்சு பண்ணுறதுல ஒரு ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பருப்பு வேக வச்சு, அதை வடை மாதிரி இல்லாமல் வேக வச்சதில் வந்து எப்படி வடகறி செய்யலாம், அந்த வேர்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வரும் வாரங்களில் உங்களுக்கு வடையில், பொறிச்செடுத்த வடையில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும் வாரங்களில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த மாதிரி நீல வாக்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது தாளிக்கிறது என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிரியாணியில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு இவ்வளோதான் வேணும். ஒரு கடாயில் எண்ணெய் 20-30 ml எண்ணெய், அதை வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த தாளிக்க சொன்ன மசாலா அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தாளிச்சுட்டு, அப்புறம் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் இதை வதக்கிட்டே இருக்கும்போது, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த எண்ணெயில் வந்து நம்ம என்னென்ன போடுறோம் அப்படின்னா, 1 பிரியாணியில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, அவ்வளோதான். இதை போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வதக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ மெட்ராஸ் சைடில் பார்த்திங்கன்னா, இருக்கிற காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த எல்லா ஹோட்டல்ஸுமே, மோஸ்ட்லி வந்து எல்லா ஹோட்டல்ஸுமே இந்த வடகறி கண்டிப்பாக இருக்கும். இந்த வடகறி எது எதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, இட்லிக்கு தோசை, அதாவது கல் தோசை, ஊத்தம், அதாவது கல் ஊத்தப்பம், செட் தோசை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ தோசையில் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியான தோசைக்கெல்லாம் நல்லா இருக்காது. வேக வச்சு நம்ம ஆவியில் வேக வைப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டீம்டு பண்ண தோசை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் உங்களுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கும் போது தேவையான அளவு உப்பு வச்சு சேர்த்துருங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்ச பருப்புலேயே ஒரு 1/2 உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. ஸோ இது வந்து ரொம்ப குழைவாக விடாதீங்க, அதாவது நல்லா வெந்திருக்கணும். பார்த்தா அந்த ஷேப், அதை அந்த நீல வாக்கில் இருக்கிற தக்காளியும் வெங்காயமும் அதே மாதிரி இருக்கணும், ஆனாலும் வதங்கியிருக்கணும். நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நான் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா தனி மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளை போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவை. ஸோ இந்த 1/2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வடகறி வந்து சைதாப்பேட்டையில் மாரி ஹோட்டலில் தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1960s அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு இந்த வடகறினாவே அவ்வளோ ஃபேமஸ். ஸோ அந்த ஹோட்டலில் போகாது விஐபிஸ் இல்லை மக்கள் பார்த்திங்கன்னா, சனி ஞாயிறும் அங்கே கூட்டம் நிற்க கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மாம்பழம், அதாவது டீ நகரில், மெட்ராஸில் இருக்க டீ நகரில் ஒரு கடையில் முட்டை ஆப்பம், முட்டை ஆப்பத்துக்கு வந்து இந்த வடகறி கொடுப்பாங்க, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் வந்து ஒரு 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு செமி கிரேவியாக தான் இருக்கும்.
அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை வேக வச்ச பருப்பை போட்டோன்னே இந்த தண்ணியெல்லாம் இஞ்சிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் எப்போ ஒரு உங்களுக்கு எவ்வளோ கிரேவி திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க. இப்போது நம்ம அந்த வந்து ஊற்றுனதில் வந்து மசாலா வந்து கொதி வரட்டும். இப்போ இந்த கொதி வர ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுனால கொதி வந்தோடனே நம்ம அந்த உதுத்து வச்சுருந்த பருப்பை வந்து சுற்றி எல்லா சைட்லேயும் ஒரே சைடாக போடாமல் எல்லா சைட்லேயும் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். அவ்வளோதாங்க வடகிரி. எனக்கு இன்னும் வந்து நிறைய அந்த உதுத்து வச்ச பருப்பு இருக்கிறதுனால அதை நான் எல்லாத்தையும் போடுறேன். போட்டுட்டு அந்த தண்ணியும் கொதிக்க மசாலா தண்ணியும் இந்த பருப்போட வந்து அதோட ஜூஸ் எல்லாமே இறங்கணும். அப்போ தான் வந்து அதோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த வடகிரி வந்து நீங்கள் நல்லா இட்லிக்கு சுட, இட்லிக்கு தோசைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல் தோசை இடியாப்பம் பூரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வடகிரி. சாதத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, சாதத்துக்கெல்லாம் நிஜமாகவே நல்லாவே இருக்காது. ஒன்லி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு வந்து இந்த வடகரியை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த அந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ரெசிபிஸும் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம உதத்துடலே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அந்த கட்டி எல்லாத்தையுமே வந்து நல்லா உடைச்சி விட்டுருங்க. உடைச்சி விட்டீங்க அப்படின்னா தான் வந்து உள்ள அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த பருப்பில் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து நல்லா உங்களுக்கு ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்தோடனே இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம்லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. ஸோ இந்த வடிகரி வந்து நீங்கள் டிஃபனோட சாப்பிடும் போது மார்னிங் எடுத்துக்கும் போது இது உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சட்னி அதெல்லாம் சேர்க்கும் போது அதில் வந்து உங்களுக்கு அந்த தேங்காய் தக்காளி வெங்காயத்தில் வந்து அந்தளவுக்கு உங்கள் நியூட்ரிஷியஸ் இருக்காது. இதில் வந்து நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுனால ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் போது இந்த நாள் முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் இதை தாராளமாக வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வடகரியும் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம ஃப்ரைடான ஃப்ரைடு வடை எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம், இன்னும் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய டெய்லி ப்ரோட்டீன் வேல்யூஸும் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கொதிக்க வச்சிருந்தாலும் அந்த மசாலா தண்ணியும் இந்த அந்த பருப்பும் சேர்ந்து ஒன்றா கலந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து செமி கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அதில் வந்து பருப்பு வந்து 1-2 வந்து ஒரு கெட்டியாக இருந்தது அப்படின்னா அதை ஃபுல்லாக உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டுட்டு இப்போ அந்த கொதி வந்துருச்சு, மசாலா ஸ்மெல் போயிருச்சான்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேக வச்ச பருப்பை போட்டோம். ஸோ இன்னொரு தடவை பார்த்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் அந்த தண்ணி அந்த நம்ம போட்டு பருப்பு வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக இழுத்து ஒரு நல்ல ஒரு ரிச் கன்சிஸ்டன்ஸில் வந்துருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. ஸோ சூடாக வந்து உங்களுக்கு வடகரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டிஃபன் ஐட்டம்ஸ் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணாதீங்க, பூரி இட்லி தோசை செட் தோசை இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம இன்னும் மீண்டும் அடுத்த ரெசிபியில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.